हलो वनक्कम वेलकम टू कन्नाने कन्ने चैनल इन्नैक्कु नम्म एन्ना पाक्क पोरोम्ना इप्पो इरुक्कर इन्द सूळ्निलैयिल कुळंदैंगळुक्कु नोय एदिर्प्पु सक्ति रोम्बवे अधिकम् तेवै अदु एंद विटमिन्ल इरुक्कु अंद विटमिन्ल इरुक्कर उणवुगळ्ला एन्नेन्ना अदै पत्ति तान् इन्द वीडियोल नम्म पाक्क पोरोम् இப்போ இருக்கிற சூழ்நிலையில் குழந்தைங்களுக்கு சளி பிடிக்காமல் பார்த்துக்கிறது ரொம்பவே முக்கியங்க. அதுலேயும் விட்டமின் சி வந்து குழந்தைங்களுக்கு சளி தொல்லை வராமல் பாதுகாக்கும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பழத்தில் விட்டமின் சி நிறையாவே இருக்குங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஆரஞ்சு பழம் மூலமாக குழந்தைக்கு சளி தொல்லை வரவே வராது. என்ன நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து குழந்தைக்கு ஜூஸ் பண்ணி சில்லுன்னு கொடுத்தா தான் சளி தொல்லையெல்லாம் வரப்போகும். இந்த விட்டமின் சி அதிகம் இருக்கிற ஆரஞ்சு பழத்தை நம்ம குழந்தைக்கு ஜூஸாக பிழிஞ்சு கொடுக்கலாம். இல்லாட்டி நம்ம உள்ளே இருக்கிற ஃப்ளஷை அதோடய விதைகள் நீக்கிட்டு அந்த ஃப்ளஷை மட்டும் சாப்பிட குழந்தைக்கு கொடுக்கலாம். சில குழந்தைங்க கதை கதைன்னு கொடுத்தா தான் அதை குடிப்பாங்க இல்லை சாப்பிடுவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு டபுள் பாயில் மெத்தட் யூஸ் பண்ணி கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணி அவங்களுக்கு கொடுக்கலாம். இப்படி சூடு பண்ணால் தான் குழந்தைக்கு சளி தொல்லை வராது அப்படிலாம் கிடையவே கிடையாது. அப்படியே கூட கொடுக்கலாம். ஏன்னா ஆரஞ்சில் விட்டமின் சி நிறையா இருக்குது. விட்டமின் சியோட வேலையே சளி வந்து குழந்தைக்கு பிடிக்காமல் பார்த்துக்கிறது. பொதுவாக குழந்தைங்களுக்கு இரும்பு சத்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அவங்க டெய்லி ஃபுட்டில் கண்டிப்பாக இரும்பு சத்து இருக்கிற ஏதாவது உணவு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஏன்னா அந்த இரும்பு சத்து தான் குழந்தைங்களோட மூளை வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இப்படிப்பட்ட இரும்பு சத்து குழந்தைங்க கொஞ்சமாக சாப்பிட்டா கூட நல்லா அப்சர்வ் பண்ணுறதுக்கு எந்த விட்டமின் உதவும் பார்த்திங்கன்னா இந்த விட்டமின் சி தாங்க. ஸோ விட்டமின் சி குழந்தைங்களுக்கு எவ்வளோ விஷயத்தில் உதவியாக இருக்குது பாருங்கள். இந்த அருமையான விட்டமின் சி எந்தெந்த பழங்களில் இருக்குது, எந்தெந்த காய்கறியில் இருக்குன்ட்டு இப்போது வியூ ஆகும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.